ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைவினை பொருட்கள். இதே மாதிரி பேபி ரிபன் வச்சு எப்படி ஃப்ளவர் பண்ணுறன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இதே மாதிரி கார்ட்போர்டில் ரவுண்டாக சேஃப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன சேஃபில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதே மாதிரி உள்ள நூல் எடுத்துக்கோங்க. உள்ள நூலை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் லைட் பொடிசாக இருக்கும், இல்லைனா ரொம்ப திக்காக இருக்கும், அதுக்குள்ளே விட முடியாது. இல்லைன்னா நீங்கள் கை வச்சு பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் கூட இல்லை ஊசி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி இதுக்குள்ளே விட்டு ஒரு நாட் வெளிப்பக்கமாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு இதை வந்து ஏழாக பிரிக்கணும். இதை எப்படி சுற்றி மறுபடியும் உள் பக்கமாக விட்டு மறுபடியும் வெளிப்பக்கமாக எடுத்து அதே மாதிரி ஏழாக பிரிச்சுக்கோங்க. இதே மாதிரி இதே மாதிரி லாஸ்ட்டில் இப்படி வெளியே கொண்டு வந்து வெளிப்பக்கமாக இப்படி நாட் போட்டுக்கோங்க. அப்போ ஏழாக இருக்குல்ல, ஏழு பீஸாக இப்படி பிரித்தாச்சு. இதுக்கப்புறம் ஃப்ளவர் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். பேபி ரிப்பன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஜாயிண்டிங் இதை இப்படி கிராஸாக கட் பண்ணி விடுங்க. இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதில் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி கிட்ட கொண்டு வந்துக்கோங்க. இப்படி கொண்டு வந்துக்கோங்க. இப்படி கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று விட்டோம்ல, அதுக்கப்புறம் அந்த அடுத்த நூலை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நூலில் விடணும். இதே மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த நூலை விட்டுடணும், இந்த நூலுக்குள்ள விடணும். இதே மாதிரி ஒன்று விட்டு ஒன்று விட்டு விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இது ஃபஸ்ட்டு இது முடித்தாச்சு. அதுக்கு அதே மாதிரி ஒரு இது விட்டு ஒரு இது விட்டு அப்படியே சுற்றிடுவாங்க. இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு லாத்தில் ஜாயிண்டிங் வந்து இங்கே க்ளூ கன் வச்சு ஒட்டினாலும் ஒட்டிக்கோங்க, ஏன்னா நாட் போட்டுக்கோங்க பின்னாடி. அவ்வளோதான், ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வந்து இந்த ஃப்ளவரை இது அடுத்த வீடியோவில் எப்படி யூஸ் பண்ணலான்றதை செஞ்சு காட்டுறேன். தேங்க்யூ.